मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथ्वी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकलदयाळुः जनको देवः सकलदयाळुः दाम्यतदत्त दयद्वं जनतां दाम्यतदत्त दयद्वं जनतां श्रेयो भूयात् सकलजनानां 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 திரிவாசரணம் மைத்ரீம் பஜத பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத் பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி சந்தான ஸ்வாமிநாத தயாநிதே ஸ்ரீ சந்திரசேகர குரோ பவது தே சுப்ரபாதம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி சந்தான ஸ்வாமிநாத தயாநிதே ஸ்ரீ சந்திரசேகர குரோ பவது தே சுப்ரபாதம். சுப்ரமண்யார்ய குமார ஸ்ருதி சாரஸ்வரூபிணே பகவத் சங்கராச்சார்ய பவது தே சுப்ரபாதம். சுப்ரமண்யார்ய குமார ஸ்ருதி சாரஸ்வரூபிணே பகவத் சங்கராச்சார்ய பவது தே சுப்ரபாதம். உத்திஷ்ட ஸ்வாம்யதிஷ்டானாத் ஜகத்குரு மகாப்பிரபோ காமகோட்டி மடேஷாய பவது தே சுப்ரபாதம். உத்திஷ்ட ஸ்வாம்யதிஷ்டானாத்
ஜகத்குரு மகாப்பிரபோ காமகோட்டி மடேஷாய பவது தே சுப்ரபாதம். நிர்குணாய நிர்மலாய மாயாதீத ஸ்வரூபிணே ஆத்மவிதாம்பரேண்யாய பவது தே சுப்ரபாதம். நிர்குணாய நிர்மலாய மாயாதீத ஸ்வரூபிணே ஆத்மவிதாம்பரேண்யாய பவது தே சுப்ரபாதம். சாது சங்க சமூகாய சர்வஜ்ஞ சர்வசாட்சிணே சத்ய தர்ம ஶரீராய பவது தே சுப்ரபாதம். சாது சங்க சமூகாய சர்வஜ்ஞ சர்வசாட்சிணே சத்ய தர்ம ஶரீராய பவது தே சுப்ரபாதம். வேத ஶாஸ்திர சுரக்ஷார்த்தம் சந்நியாஸ திலகான்விதே ஶீக்ரமாகச்ச பகவன் தேஹி மே திவ்ய தர்ஷனம். வேத ஶாஸ்திர சுரக்ஷார்த்தம் சந்நியாஸ திலகான்விதே ஶீக்ரமாகச்ச பகவன் தேஹி மே திவ்ய தர்ஷனம். நிராகார விநித்ராய நிர்மோகாய நிரஞ்சன அப்ராக்ருத ஶரீராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. நிராகார விநித்ராய நிர்மோகாய நிரஞ்சன அப்ராக்ருத ஶரீராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. சம்பூர்ண கல்யாண குண சச்சிதானந்த மத்குரோ அத்யத்புத சரித்ராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. சம்பூர்ண கல்யாண குண சச்சிதானந்த மத்குரோ அத்யத்புத சரித்ராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. ஆதி மத்யாந்தரஹித சராசரமயான்விதே அத்புதாய அசோகாய த்ரைலோக்யம் மங்களம் குரு. ஆதி மத்யாந்தரஹித சராசரமயான்விதே அத்புதாய அசோகாய த்ரைலோக்யம் மங்களம் குரு. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ ஶரீரம் தர்மமேவ ச தஸ்ய சத்குருவர்யஸ்ய கீர்த்திஹ வர்தது வர்தது. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ ஶரீரம் தர்மமேவ ச தஸ்ய சத்குருவர்யஸ்ய கீர்த்திஹ வர்தது வர்தது. Thank you.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கரா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராதஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் ப்ராதஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி வாக்யானி தேத்யவதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வாக்யானி தேத்யவதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி க
கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோஹர குங்குமாக்தம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோஹர குங்குமாக்தம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தேபதுல்யகமனம்ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வாவனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ மத்தேபதுல்யகமனம்ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வாவனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ ப்ராதஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா ப்ராதஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம்
காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். பிராதஸ்மராமி யதி புங்கவ தேனு கம்பாம் காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். ப்ராதஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ப்ராதஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மமதேகி கராவலம்பம். சிவ சிவ சம்போ ஹர ஹர சம்போ
பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். நித்ய பூஜை விசேஷ உற்சவங்கள் இதெல்லாம் குறவில்லாமல் நடந்து வரணும். பாடுபட்ட க்ஷேத்திரங்கள் இதுக்குள்ள திருநல்லம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இந்த திருநல்லம்ங்கிற க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு உமாமகேஸ்வரர்னு பேர். அங்கே ஒரு நடராஜ சன்னிதானம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி கும்பகோணத்தில் குடமுக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அதுதான் கும்பேஸ்வரர்னு பேர். குடந்தை கீழ்கோட்டம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அதுதான் நாகேஸ்வரர்னு பேர். இந்த நாகேஸ்வர சுவாமி கோவிலில் நடராஜா பெரிய நடராஜா. இப்போ இளைஞர்கள பண்ணோம்னா ஒரு பேர் வேணும். அந்த நடராஜாவுக்காரும் பெரிய நடராஜா திருநல்லம்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில். அந்த நடராஜாவை அந்த இடத்துலேருந்து புறப்பாடு பண்ணுறதே கிடையாது. இப்போ எந்த சோழருடைய காலத்தில் இளைஞர்கள் பண்ண அளவு தெரியல. அவ்வளோ பெரிய நடராஜா திருநல்லங்கிற க்ஷேத்திரத்தில், அதாவது மகாமகேஸ்வருடைய க்ஷேத்திரத்தில். அந்த நடராஜாவுக்கு அந்த இடத்துல வச்சு அபிஷேகம் பண்ணுறது தவிர வேறு இளைஞர்களை பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத நிலைகள். அந்த திருநள்ளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு மைல் ஒன்றரை மைலுக்கு ஒரு குளத்தங்கரையில் ஒரு சிவலிங்கம் மாதிரி இருந்து, அந்த சிவலிங்கத்துக்கு நான் அப்படியே போயின்ட்டுருந்தேன். போயின்ற வழியில் தனியாக ஒரு சிவலிங்கம் இருந்தேன். அங்கே அந்த திருநெல்லங்கிற ஊரில் இருக்கிற அந்த நிலம் உள்ளவராக கூட வந்துட்டுருந்தார். மறுபடி குளம் என்ன இருக்குது, இங்கே சிவலிங்கம் ரொம்ப பிராச்சீனமாக இருக்குது, ஏதான ஒரு சின்ன கோவிலாவது கட்டி யாராலும் முடிஞ்சு வாழ்றதுல அதுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணால் தேவையில்லை அப்படின்னு பிரசாதம் பண்ணி சேர்ந்து செய்வோம்ட்டு அவர் ஆகிட்டுருந்தார். செய்யலாம் மனசில் நினைக்காம அவர் அந்த ஊர் அவருடைய ஊர் திருநெல்லங்கிற ஊர் வருது. திருநெல்லங்கிற ஊருக்கு தான் இப்போ தேவாரங்களில் பாடல்கள் சொல்கிறப்ப திருநெல்லம்னு சொல்கிறது. உலக வழக்கத்தில் அதுக்கு கோனேர் ராஜபுரம் வேறு கோனேர் ராஜபுரமும் கவிதம் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அதுதான் திருநெல்லம்னு க்ஷேத்திரம். அந்த ஊரார் எல்லாரும் அந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறேன். ஒரு ஊர்லேயும் அவ்வளோ வேணா கொண்டாடுறல, அவ்வளோ வேணா கொண்டாடுறேன். இந்த ஊராருடைய கட்டளை நிறைய செய்து நிறைய வேத பாராயணம் தேவாரம் கல்யாணோத்சவம் அது அவ்வளோ நன்னா கொண்டாடிட்டுருக்கேன். அந்த க்ஷேத்திரத்தை திருநெல்லத்தை இதுக்கு பக்கத்தில் தான் பண்ணுற மாதிரி ஒரு குளமும் ஒரு சிவலிங்கம் இருந்து இதுக்கும் கொஞ்சம் அறமும் பூஜை பண்ணா தேவையில்லை. ஒரு சின்ன கோவிலாக கட்டி ஏதாவது குடி செலவு போட்டு பூஜை பண்ணா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு சொன்னார். அப்புறம் வந்து அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரில் இருக்க அதுக்கு ஏதோ ஏழாயிரரூவாயோ பதினாயிரரூவாயோ அந்த நடராஜாவுக்காகனு எழுதி வச்சார். அந்த நடராஜாவுக்காக நான் எழுதி வச்சோன்னா அவர் எழுதி வச்சுட்டு காலம் தேவைப்பட்டிருக்கு. அது அப்படியே வட்டி நடராஜாவுடைய ஒரு அபிஷேகத்துக்கு அந்த நடராஜா பெரிய நடராஜா உலகத்துக்குள்ளே பெரிய நடராஜா அந்த திருநெல்லம் நடராஜா. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அதிக நிலம் இல்லை, சொல்ப நிலம் ஒரு தனி சின்ன ஒரு
புகழ் கிராமம்னு சொல்ற சின்ன கிராமம், சனி கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு பெண் சிவன் கோவில், அதில் இருந்துருக்கு. இப்போ எல்லாமே இடிஞ்சு இல்லைங்க மாதம் இருந்திருக்கு. கிராம தேவத்து கோவில், அதுக்கு ஒரு தெரு, ஒரு சில கொஞ்சம் நிலம் அந்த கிராமத்துக்கு என்ன இருந்தது. அந்த நிலம் வந்து விற்கிறதுக்கு வந்து விற்பனைக்கு வந்து ரெண்டே இருந்தது. இந்த நடராஜாவுக்காக மூலதனம் இருந்தால இந்த மூலதனத்தை கொண்டு அந்த கிராமத்தை அப்படியே வாங்கிட்டார். இந்த கிராமத்தை வாங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் வசதிகள்லாம் வாய்க்கால் வசதிகள்லாம் இன்னும் விசேஷமாக ஏற்பட்டுது. ஏற்பட்டு அது ரொம்ப நல்லா விளையறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இந்த கிராமம். இந்த மூலதனத்துலேருந்து வாங்கினது ஏகபோக கிராமமாக வாங்கிட்டேன். வாங்கினோடனே நிறைய விளைஞ்சது. விளைஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னது ஒரு ஞாபகம் இருந்தது. அது நல்ல கோவிலாக கட்டுவிட்டேன், ரொம்ப அழகான கோவிலாக கட்டுவிட்டேன். அவ்வளோ மூலதனம் கொடுத்து வருவது. அதில் ஒரு நடராஜா விடுதலை பண்ணுறார் அந்த கோவிலில். இந்த நடராஜாவுடைய சொந்த நடராஜாவா, இந்த நடராஜாவுடைய ஒரு ஆசிரித நடராஜாவா, இன்னொரு நடராஜா வந்துட்டார் அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு அதே மாதிரி உற்சவமூர்த்திகள் நடராஜா எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கோவில் கும்பாஷம் பண்ணி அவனுக்கு சொந்த அழகான கோவிலாக கட்டி நடத்திட்டேன். அந்த மாதிரி இங்கேயான கோவில்களில் பணம், அந்த கோவிலுக்கு ஏற்பட்ட திருப்பணி உற்சவங்கள் இது போக மிஞ்சிறது ரொம்ப அபூர்வம்தான். அப்படி எந்த கோவில்லையோ கட்டளையிலையோ அதான் மிஞ்சுதானே. பூஜை இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சொல்லுங்க எங்களுக்கு. திரும்பி பூஜை செய்ய முடியாத அந்த வழியிலேயே அதை விநியோகம் பண்ணி தான் தேவையில்லைன்ட்டு சொல்கிறோம். இப்போ ராஜாங்கத்தாருக்கும் அந்த அபிப்பிராயம் வந்திருக்கு, மாதிரி செய்யணும்னு. பழைய நாளில் இந்த ராஜாங்க எண்டமெண்ட் போர்டு ஆரம்பித்த காலங்கள்லாம் இதெல்லாம் விருந்த எண்ணத்துக்கு இந்த கோவிலுக்கெல்லாம் கொண்டு விடுறது, எல்லாம் ரிஃபாரத்துக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த பணத்தெல்லாம்ட்டு அப்படி அந்த எண்ணத்தோடையே அது பரிபாலனை பண்ணுறவர்களுடைய அபிப்பிராயம் இருந்தே இருந்துருந்தது. அதனால் அவள் ஏதோ கணக்கு பார்க்குறது உணவுக்குறதுடைய கோவிலுடைய காரியங்கள் என்ன நடக்கிறதாங்கிறது அதிக திருஷ்டி பண்ணலை. இதான் எப்படியாவது இந்த பணத்தை எடுத்து வேறு அவளுக்கு எது நியாயம் சொல்கிறதோ அந்த மாதிரி காரியத்தில் விநியோகப்படுத்தலாம். இது உணவு போகிறது அநேக பணம் கோவில் கோவில்னு பேர் வச்சுட்டு அப்படிங்கிற ஞாபகத்தோடையே வந்துட்டு இருந்திருக்காரு. நம்ம இப்போ ஒரு 10 வருஷம் அப்படி இல்லை. கொஞ்சம் நன்னா இப்போ 2-3 அதிகாரிகளாக வரவா ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு இவங்க நன்னா செய்யணும் நன்னா செய்யணும்னு அபிப்பிராயம் இருந்திருக்கு. இப்போ இந்த தடவை வந்திருக்கிறதா ரொம்ப நன்னா செய்யணும்னு அபிப்பிராயம் இருக்குது. இந்த கடை அமைஞ்சு முந்தையே ஒரு 2 கடையாக கொஞ்சம் தேவலை. இந்த கடையை இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நன்னா செய்யணும்னு ஆசை இருக்குது. அதனால் இந்த மாதிரி முறையில் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வாஸ்தவத்தில் அதுக்கு ஏற்பட்ட திருப்பணிகளும் குறைவில்லாமல், அந்த கோயிலுடைய பிராகாரங்கள் திருப்பணி அதுக்கும் குறையில்லாமல், பூஜை நித்தியோத்சவம் மாசோத்சவம் எதுக்காக ஏற்பட்டதோ அதுக்கும் குறையில்லாமல் மிஞ்சித்தானா எந்த இடத்துலையாவது ஒரு கோவிலையாவது ஸ்ரீகாரம் எடுத்துக்கிறது இருக்காவில்ல. இதுக்கு புள்ள ஸ்ரீகாரம் எடுத்துக்க வேண்டிய அநாத குழந்தைகளை ஆர்ஃபனேஜ் மாதிரி ஆர்ஃபனேஜ் கொடுக்கணும்னா சொல்லிட்டு தான் சாமியும் ஆர்ஃபனாக இருக்கார இடங்களில். அதனால் அந்த ஆர்ஃபனாக இருக்கிற கோவில் சொத்தை கோவில் ஆர்ஃபனேஜுக்கே எடுத்து வந்து அதை உபயோகப்படுத்தி அனாதையாக இருக்க முடியாது கோவிலில் அது உபயோகப்படுத்தினா அது வாஸ்தவமாக ஒரு கோவில் அனுபவித்து கொண்டுனா சுவாமி ஒன்று சாப்பிட்றது இல்லை. எத்தனையோ அனாத ஆர்ஃபன் தான் வாஸ்தவத்தில் சாப்பிட்றது கிடைச்சியில் கோவிலுக்கு சுவாமிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாது நிலையில் இல்லைன்னா வெறும் கட்டடத்தில் கொண்டு போய் போட்டுட்டோம். அதனால் ஆர்ஃபனேஜுக்குன்னு கட்டடம் கட்டுறதுலே சரியாக போயிடுமா, அதில் இன்ஜினியர் அடிக்கிறது கண்ட்ராக்ட் அடிக்கிறது இது சரியாக போயிடும் சீரை போனால் அது இல்லாமல் கோவில் கட்டுறதுன்னு கட்டிவிட்டு இருந்தது தானே. இதோ 2 முதலத்தையாவது கட்டி ரெண்டு கட்டுறது 2 சோமகத்தையாவது கட்டிவிட்டு 2 உண்டை கட்டி சாப்பிட்டு அவன் மட்டும் போயிடுவான் அங்கேருந்து. இல்லை அவனுக்கு இந்த தேவாரம் வாரம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு 1 வாரம் விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் வரும். அந்த ஒரு சுவாமியை பற்றி 2 சோதனமாக கட்டி சாப்பிடுவான். அது இல்லாமல் இருந்து ஆரோக்கியம்னா ஆடம்பரத்தோட சரியாக போயிடும். அவனுக்கும் இல்லை இவனுக்கும் இல்லைன்னு இவனாக போயிடும். அது அசத்தில் கோவில் இந்த ஆர்ஃபனாக இருக்கிற கோவில் எடுத்துட்டா ஒரு 100 ஆர்ஃபன் அதுலேருந்து படிச்சு போவோம். எத்தனையோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு 2 தீவிட்டு பிடிக்கிறோம் 2 வழக்கு போடுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் 2 சின்ன பையன்கள் அந்த காரியத்தில் நல்ல காரியத்தை செய்துட்டு சுவாமின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் 2 சோதனை கொண்டு போவோம். அதனால் அதுதான் நிஜமான ஆர்ஃபனேஜ் வச்சு. அதனால் வெறும் ஆர்ஃபனேஜாக வீணாக போயிடும் பணங்கள்லாம் வெறும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் மோசத்துக்கும் அதுக்கு சரியாக போயிடும். அது ஆர்ஃபனேஜ் கட்டுறதுக்கே ரொம்ப பணம் கழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் நடத்துறது அதுக்கப்புறம் கட்டும்.
அரவணைச்சு கட்டுறதுலேயே ரொம்ப பணம் பண்ண போகிறது. அப்படி இல்லாமல் இந்த ஆர்ஃபனாக இருக்கிற கோவிலெல்லாம் எடுத்துனுட்டாலாம் அதுவே ஒரு பெரிய சொல்லுவோம் நாட்டு காரியத்துக்கு. அதோடு கூட கொஞ்சம் இன்னும் பணம் சௌகரியம் இருக்கிற இடத்துல இந்த கோவில் கைங்கரியங்களை நல்லா நடக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றும் வச்சுலாம். கொஞ்சம் ஒரு பத்து தேவஸ்தானம் சேர்த்தோம், இல்லை தனி தேவஸ்தானத்துக்கு சொத்து நிறைய வராது. இப்போ பிரார்த்தனைகள் நிறைய வர போகுதியோ ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வைக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ இந்த கோவிலுக்கு ஒரு திருமாவில் இருந்தாலும் பிரபந்தம் வாசிக்கணும், இல்லைன்னா ஆகமங்கள் சொல்லிக்கிறணும். சிவகங்கையில் இருந்தால் சிவாகமம், திருவண்ணூர் இருந்தால் திருவண்ணூர் பூஜா விஷயம் இருந்தான ஆகமங்கள் சொல்லிக்கிறணும். இல்லை ஒரு சுத்த மத்தம் நடத்தணும், நர்த்தன மன்ற கோவில் இருந்தானா அதுக்கு கெத்தோட அந்த இதோட இல்லை ரெண்டு வாத்தியம் வாசிக்கணும் அப்படின்னு. மலையாளத்துலலாம் செண்டா வாத்தியம்னு ஒரு வாத்தியம், அதில் நிறைய வந்து அவர் எல்லாமே இது பண்ணுவார். இஷ்டமாக ஒரு 30 பேர் 40 பேர் இங்கேருந்து அந்த வாத்தியங்கள்லாம் வாசிப்பேன். அதில் நல்ல ஒரு நிபுணத்துவம் சம்பாதிக்கணும். இப்படி அந்த கைங்கரியங்கள் என்னென்ன வாத்தியத்தினால கைங்கரியமோ, பூஜையினால கைங்கரியமோ, வேதத்தினால கைங்கரியமோ, தேவாரத்தினால கைங்கரியமோ, திருவாவளி பிரபந்தத்தினால கைங்கரியமோ, ஆதாருக்கு எந்தெந்த முறைகள் பரம்பரையாக அவளுக்கு வந்திருக்கோ அந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் சேர்த்து அதை கொஞ்சம் ஒரு ஸ்கூல் வச்சு சிற்பம் கூட சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா கோவிலுக்கு அவசியம் சிற்பமும் வேணும், சங்கீதம் வேணும், கீதம் வேணும், நாட்டியம் வேணும், இதெல்லாம் சாஸ்திர இதெல்லாம் ஊரில் நாட்டியம் ஆடுறதுல ஆட்டக்கூடாது. கோவிலில் சுவாமிக்கு தான் நாட்டி தர்ப்பணம் பண்ணிருக்கிற, ஊரெலாம் நாட்டியம் ஆடுறது நம்ம சாஸ்திரத்துக்கு சரியில்லை. அதனால் எல்லாம் சுவாமி சன்னிதானத்துக்கு தான், எல்லாம் அவனுக்கு தான் ஈஸ்வரன் கற்பனை பண்ணணும். ஒவ்வொரு கலையிலையும் வேதம், ஆகமம், சங்கீதம், வாத்தியம், நாட்டியம், சிற்பம் இதெல்லாம் சுவாமிக்கு அங்கமான கலைகள். இவ்வளோ கலைகளையும் வளர்க்குறதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு ஆறாறு அந்தந்த கலைகளுக்குனால எந்தெந்த வம்சத்தினுடைய குழந்தைகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியவளோ அவள்லாம் இஷ்டப்பட்டாளான்னா அந்த கைங்கரியத்தை பண்ணலாம். இல்லை வெளியூர்லேருந்து யாராவது இந்த கலைகளை கற்றுக்கிறேன்னு அவள் வந்தாலான்னா அவளுக்கும் அந்தந்த கோவிலுக்கு ஏற்பட்டவாள் வந்தாலான ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவாளுக்கு, இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்துக்கிட்டாலும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடங்களை வைக்கலாம். இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை மாத்திரம் வச்சா நான் ஆகமம் பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு இந்த கோவிலே தான் ஜென்ம முழுக்க போகணும், வேறு உத்தியோகம் பண்ண முடியாது, அதனால் அந்த ஸ்கூலுக்கு போகிறேன்னு இதுக்கு வரத்துக்கு கூட கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இப்போ வேதத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சாலும் சரி, தேவாரத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சாலும் சரி, வரத்துக்கு ஆளுடைய இருப்போம், மூலகம் எத்தனை வச்சாலும் இந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் வரத்துக்கும் சந்தேகமாக தான் இருக்கும் பையனில் வர்றது. அதுக்காக இப்போ ஒரு சௌகரியம் இருக்குது, இந்த இது ஓரியன்டல் ஸ்கூல்னு வைக்கலாம்னுட்டு இப்போ கவர்மெண்ட்டில் 5-6 வருஷமாக சில தமிழ் ஸ்கூலோ சமஸ்கிருத ஸ்கூலோ தனியாக வைக்கலாம்னு வச்சுருக்கா. அதில் SSLC வரைக்கும் படிக்கலாம். நீ தமிழோ சமஸ்கிருதமோ அதை கம்பல்சரியாக முக்கிய பாடமாக வச்சுருந்து பாக்கி பாடத்தெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் படித்தீங்கன்னா SSLC பாஸ் பண்ணி வச்சுடலாம். அந்த SSLC படிச்சு கூட இந்த ஞானமும் வருது. அதுக்கு ஏதோ கொஞ்சம் சர்க்காருக்கு பாக்கி ஹை ஸ்கூலுக்கு எவ்வளோ மூலதனம் காக்குறாளோ அதுக்காக கொஞ்சம் குறைச்சலாக காக்குறதுக்கு கொஞ்சம் இது வெற்றி பண்ணுங்கிறதுக்கா 16,000 ரூபா கொடுத்துட்டா நாங்கள் இது அப்ளிகேஷன் கொடுத்துட்றோம், ரெக்கக்னேஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு இதில் அதில் தனியாக சமஸ்கிருதமாக தமிழங்கிறதாலும் கூட ஒரு மணி கூட வச்சு அவளுக்கு வந்து இந்த அந்தந்த கலைகளுக்கு கோவிலுக்கு வேண்டிய கலைகளுக்கெல்லாம் ஒரு வாத்தியாரை வச்சு அந்த இதை இந்த சிசுறு பிடிக்கிறதுக்குள்ள அந்த கலைகளையும் அதிகப்படியாக ஒரு வேலை ஒரு நேரத்தை படித்தான்னா அவனுக்கு அதை ஃப்ரீயாக ஆகாரத்தையும் போட்டு சம்பளம் தான் கிடையாது, சம்பளம் வேண்டாம், ஃப்ரீயாக ஆகாரத்தையும் போடுறது, கையில் ஸ்டைபெண்டாக ஒரு 5-10 பணத்தையும் கொடுக்குறது. அதனால் இவ்வளவையும் வாங்கிட்டு அவன் படித்தான்னா அதுக்கப்புறம் அவன் படித்து பாஸ் பண்ணான்னா வந்து இதுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த கைங்கரியம் பண்ணட்டும், இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இன்னும் கட்டிக்காரனா போயிட்டான்னா வேற எங்கேயான உத்தியோகத்துக்கு போயோ வியாபாரம் பண்ணியோ ஏதாவது பண்ணிட்டு போட்டோம்ங்கிறதுனால கொஞ்சம் கூட பையனும் வருவான். இதுக்காரான் நாளுக்கு கிடச்சின்றப்பா இந்த கலைகளுக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கிற இந்த ஓரியன்டல் ஸ்கூல்ஸுங்கிற ஒரு முறையில் ஒரு தமிழ் ஸ்கூலோ சமஸ்கிருதோ அப்படி சமஸ்கிருதம்னு ஏதாவது ஒரு ரெக்கக்னேஷனுக்காக ஒன்று பேர் வச்சு விடுறது, அப்புறம் எல்லா கலைகளுக்கும் ஒரு வாத்தியார் வச்சு விடுறது, அவனவன் 2 பேர் 3 பேர் இதில் சேர்ந்துருந்தானா அவனுக்கு கூட ஸ்டைபெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அதுக்கு சாப்பாடும் போட்டு சம்பளமும் இலவசமாக இருந்து வந்து கையில் 10 ரூபா பணத்தையும் கொடுத்தா சரி இதுக்காகவாவது இந்த 10 வருஷம் நிச்சயம் 10 ரூபா கிடைக்கிறதேங்கிறதுக்காகவாவது அதனால 2 பேர் கோவிலுக்கு வேண்டிய கலைகளை ஆகமத்தையோ வேதத்தையோ தேவாரத்தையோ திருவாமையோ
நாட்டியமோ சங்கீதமோ சிற்பமோ வாத்தியமோ ஏதாவது ஒரு கலைகளை அதிலிருந்து முதல் சமாச்சாரம் இந்த கலைகள்லாம் தெரிஞ்சவர்களுக்கு ஜீவனம் இல்லையேங்கிற ஒரு குறை இருக்க அது ஒன்று வித்தியாகும். ஒரு 10 ஸ்கூல் இந்த என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வச்சாலானா ஒரு 10 இடத்துல வச்சலாம் தமிழ் தேசத்தில், அதனால 10 இடத்துல வச்சாலானா அந்த 10 இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5-6 வாத்தியாரை இவள் கூட்டலாம், அவளுக்காவது ஒரு ஜீவனம் ஒன்று உண்டாகும். அதனால ஒரு 10 இடத்துல 5-6 வாத்தியார்னா ஒரு 50 பேருக்கு ஜீவனத்துக்கு ஜீவனம் வச்சு இந்த பையன்களும் அந்தந்த கலைகளை அந்த கோவிலுக்கு வேண்டிய கைங்கறித்து வேண்டிய கலைகளை அவன் வந்து கை அந்த கோவிலுக்கு வேண்டிய கைங்கறித்து கலை பள்ளிவிடம் மாத்திரம் இருக்கணும் அப்படி வர வேண்டாம், அதில் ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கணும். அதனால வேற எசோசியேஷன் ஒன்று இருக்குது, இல்லைன்னா காலேஜுக்கு போவோம், இல்லை அவனா இதுலேருந்து போய் எங்கேயா அவங்க ஜீவனம் உண்டாகும்னு தோணினா அவங்க கொஞ்சம் அதில் வந்து சேருவான். அவனுக்கு பாக்கி பேருக்குலாம் என்னவா சொல்லி கொடுக்குறது மாத்திரம் சில பேருக்கு கொஞ்சம் சாப்பாடும் போட்டு என்னவா கொடுக்குறது சில பேருக்கு இவனுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு என்னவாவும் சொல்லி கொடுத்துட்டா இதுக்காக என்ன அதுகள் எடுத்துக்கலாமா? மேலே வந்தோம்னா இதுலேயே கிட்டக்கிறனாகிட்டா வந்துடலாம், இதில் இல்லை வேறு ஏதாவது வந்து கிளார்க்காக போகிறேன், இல்லை வேறு டைப்ரைட்டிங் அடிச்சு போகிறேன்னா அதுக்கும் போகலாம் வந்துனால அப்படின்னுட்டு அந்த மாதிரி முறையில் கோவிலுக்கு இருந்துட்டு கோவிலில் தானும் அதிகப்படி பணம் இருக்குது தானே இந்த மாதிரி காரியம் செஞ்சா அதுலேயும் வாஸ்தவத்தில் ஆர்வனாக இருக்கிற குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துறாங்க. தனியார் இன்ஜின் கட்டுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 7 கோவில்கள் எடுத்துருந்து அதுகளில் ரெண்டு பூஜை நடக்க முடியாது பண்ணாலும் பண்ணலாம். அதோடு கூட கோவில் கைங்கரியம் நல்லா நடக்கிறதுக்கு பழைய காலத்தில் இப்போ சத்திரம் சாம்பரம் இதன் நாட்டியம் வாத்தியம் அந்த உலகம் வந்து என்னென்ன உபச்சாரங்கள் சாஸ்திரத்தில் இருக்கோ அந்த உபச்சாரங்கள் எல்லாமே சுவாமிக்கு நல்லா நடக்க முடியாமல் அப்போது வேதங்கள் சாஸ்திரங்கள் தேவாரங்கள் திருவாமிகள் தமிழ்நிற்கு நூல்கள் ஆகமங்கள் சிவாகமம் விஷ்ணுவாகமம் வைகானகம் பாஞ்சராத்திரம் எல்லாமே வளர்றதுக்கு ஒரு எது நம்ம பகவானுக்கு வேண்டிய கைங்கரியம் பண்ண முடியான ஒரு சாஸ்திரங்கள் எது இருக்கோ அதுகெல்லாம் வளர்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹைஸ்கூல் வச்சு அந்த ஹைஸ்கூலில் அதிகப்படியாக இந்த சப்ஜெக்ட் இது கோவிலுக்கு கைங்கிறதுக்கு வேண்டிய சப்ஜெக்டுகள் யார் யார் எடுத்துக்கிறாலும் அவளுக்கு சாப்பாடும் போட்டு பணமும் கையில் கொடுத்து பண்ணினா இன்னும் வேறு வெறும் சாப்பாடும் போட்டு பணமும் கொடுத்தா கூட இந்த எஸ்எஸ்எல்சி இதாக வேணால் ஒருத்தர் வரமாட்டா நமக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுனாலேங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போ எல்லாம் ரொம்ப ஏழைகளாக போயிட்டதுனால இங்கேயானு போய் ஜீவிச்சு தான் ஆகணுங்கிற நிலைமை குழந்தைகளுக்கு வந்துட்டதுனால முன்னாள் அது இல்லை அவா எப்படியாவது ஜீவிச்சுக்குவோம் இங்கேயாவது நான் சாப்பிடுவோம் சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை நாங்கள் எப்படியாவது ஒரு வித்தியை கலையை கற்றுடுவோம்னு அதே ஞாபகமாக இருக்குது ஒரு 60 வருஷத்துக்கு வந்து. இப்போ அப்படி இல்லை எனக்கு முதல்ல இது என்னடா பண்ணுறது இதை அநேகமாக ஜலத்தில் இருக்கிற மீனை கரையில் எடுத்து விட்டால் இப்படி தவிக்குமோ அந்த மாதிரி தான் தவிச்சுட்டுருக்கா ஒவ்வொரு குழந்தைகளும் நான் என்ன பிற்காலத்தில் என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு சர்வஜனங்களுக்கும் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது ஜீவனம் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா செலவு ஜாஸ்தியாக போச்சு ஒரு குடும்பத்துக்கும் சாமான்யமாக ஒரு தலையில் ஒரு துணியை கட்டிட்டு கோவணத்தை கட்டிட்டு ஏதோ ஒருத்தனை கூழை கிடிச்சுட்டு இருந்தால் போகிறோங்கிற எண்ணம் அந்த நாளில் இருந்து வேற துணியும் அதிகமாக வேண்டியதில்லை ஆகாரமும் அதிகமாக வேண்டியதில்லை அப்படி இருந்தது சகஜமாக. இப்போ நமக்கு வஸ்திரம் காஃபி ஆகாரம் அதுக்கு டிஃபன் என்னென்னமோ அதுக்கு அநேக சாமான விழுந்துட்டதுனால நிறைய செலவாகிறது கடனாகிறது இதுக்கு என்ன பண்ணுறது எங்கே போய் சம்பாதிக்கிறது நான் மாத்திரம் இல்லை குழந்தைகள் குட்டிகள் அப்புறம் டாக்டர் பில் வேறு அப்புறம் இது அது வேறு விஷயம் சாப்பாட்டைக்காலும் டாக்டர் பில் ஜாஸ்தியாக போச்சு இவ்வளோ அநேக சிரமங்கள் வந்துட்டதுனால இவளுக்கெல்லாம் எங்கே இருந்து நாம் சம்பாதிக்கிறது கல்யாணத்துக்கு செலவு வேறு கணக்குலாம் அது மட்டும் ஏறிண்டே போயின்ட்டுருக்கு இவ்வளவுக்கும் சேர்ந்து சம்பாதிக்கணுமே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கவலை ஜாஸ்தியாக போயிடுறது. அதனால் வெறும் சாப்பிட்றது எப்படியானு சாப்பிட்டுக்கோம் நான் பாட்டும் ஒரு கலையை நம்ம மனுஷனு பிறந்ததுக்கு ஒரு வேதத்தையாவது பூர்த்தி அத்தியனம் பண்ணணும் வேதாத்தியனம் பண்ணவாள் வேறு சங்கீத அபியாசம் பண்ணினாள் வேறு அந்த மாதிரி ஒரு கலைகள் அபியாசம் கலைகள் அபியாசம் பண்ணுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்க்கவே இல்லை அந்த நாளில். அதனால் இப்போது கலையாச்சு சாஸ்திரம் ஆச்சு பண்ணாச்சு இதான ஒரு மெக்கானிக்கோ டெக்னிக்கலோ எலக்ட்ரிசிட்டியோ எதிரியாவது சினிமாவோ எதிரியாவது ஒரு வழியில் நம்ம வந்து சம்பாதிக்கிற வித்தியை தான் வேணும்னுட்டு பழைய நாளில் அர்த்தகிரீச வித்யான்னு சொன்னால் வித்யன்னா அது பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தால் விசேஷம்னு சொல்லிருக்கு. இப்போ அர்த்தகரியே வித்யா பொருள் இருக்கிற வருமோ அதுதான் வித்யா பாக்கி எந்த வித்யா எக்கடி போட்டு எக்கடிக்கிட்டா போகும் எக்கடிக்கிட்ட போட்டோம்ட்டு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்து விடுறதுனால இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஓரியன்டல் ஸ்கூல்ஸையும் வச்சு அந்த ஸ்கூல்ஸுக்கு அங்கமாக இதுகளையும் கொடுத்து கொஞ்சம் அவனுக்கு ஆகாரமும் போட்டு சைபின்றையும் கொடுத்து இந்த கலைகளெல்லாம் விருத்தி பண்ணினா அந்த கோவிலுக்கு அங்கமாக வச்சுருந்தா கோவிலுக்கு வேண்டிய கைங்கறி நடக்கிறதுக்கு அந்த கோவில் பணத்தை செலவழிக்கலாம்னுட்டு கடைசியில் உத்தேசம் இப்போ வைத்தியம் பண்ணி கொடுக்குறதோ ஆர்ஃபனேஜ் பண்ணி கொடுக்குறதோ இதெல்லாம் அது வாஸ்தவத்தில் அது பூர்த்தி ஆகிடும் வெறும் அது மாத்திரம் பண்ணிட்டு போய் உபயோகம் இல்லாமல் கடைசியில் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஏழை கோவில்கள் எடுத்துட்டு அதுகளை பூஜை
நடக்கிறதும் நடக்கிறதும் ஒரு வித்யாசாலையில வச்சு, அந்த வித்யாசாலையில கோவிலுக்கு வேண்டிய கைங்கரியத்துக்கு வேண்டிய வித்யாசாலையாக வச்சு அது கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட உற்சாகத்தை கொடுத்து, அப்பா உனக்கு ஜீவனத்துக்கும் சிரமம் இல்லை, ஜீவனதான் நல்லா இதுலேயும் ஜீவனம் பண்ணதான், இல்லை வேற இன்னொரு வழியிலையும் ஜீவனம் பண்ணதான் தைரியம் கொடுத்து குழந்தைகளை அப்படி கொண்டு சேர்க்கிறார் இருந்தானா தேவலைன்ட்டு இந்த ரெண்டு காரியம் அவ செய்யலாம்னு தோன்றது. அந்த மாதிரி என்ன அவளுக்கும் இருக்கு, அந்த இந்த மாதிரி முறையில அவளுக்கும் தோன்றது. இப்போ நாங்கள் தான் அவளுக்கும் அநேக யோஜனை பண்ணிருப்பாள் இல்லையோ, இதான் இந்த மாதிரி வெளியில செஞ்சா தேவலை அப்படின்ட்டு. இப்போ ரெண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ கர்ப்பக்கு அந்த சுவாமிக்கெல்லாம் நம்ம ராஜோபசாரம் தேவோபசாரம்னு பேர் சுவாமிக்கு. இப்போ நாம் எந்த மாதிரி ஒரு பொருள்களை உபயோகப்படுத்திக்கணுமோ, நம்ம சரீரத்துக்கு வெளிச்சம் வேணும், ஒரு காற்று வேணும், வஸ்திரம் வேணும், ஒரு வீடு வேணும், இதெல்லாம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் இருக்கணும்னா இதெல்லாம் ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும், நாம ஒன்று படிக்க முடியாது. அதனால ஒரு ஒரு படித்து நம்மால் உற்பத்தி முடியுமா? இப்போ இங்கிருந்தோ நமக்கு அறியாத இடத்துலேருந்து மழை பெய்யுறது, பூமியினுடைய சக்தி இருக்கு, அதுலேருந்து படித்து உண்டாருது, அது என்ன நம்மால் பண்ண முடியாது. எல்லாம் நமக்கு மேலே உள்ள சக்தி இருந்ததுனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஒரு அரிசி நம்மால் பண்ண முடியுமா? ஒரு பருத்தி ஒரு துணி நம்மால் பண்ண, துணிக்கு ஏற்பட்ட ஒரு பருத்தியை தயார் பண்ண முடியுமா? எல்லாம் நமக்கு மீறின சக்தியினால் எங்கேருந்து வருதோ நமக்கு தெரியாது, அங்கேருந்து ஒரு சக்தியிலேருந்து வருது நமக்கு. அப்பேற்பட்ட ஆண்டவனுக்கு நாம் வந்து அதை கொஞ்சம் வஸ்திரத்தை அர்ப்பணம் பண்ணுறது, ஒரு கோவில் அர்ப்பணம் பண்ணுறது, ஒரு தீபம் அர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னுட்டு. அந்த தீபம் வைக்கிறதுனா எனத்துக்காக ஒரே அழுக்கும் இருக்கும் எண்ணெயும் நெய்யும் அங்கேருந்து போய் வழித்து இருந்து இதெல்லாம் எனத்துக்கு எலக்ட்ரிசிட்டி போட்டுவிடும் அப்படின்ட்டு, கர்ப்பகிரகத்திலே எலக்ட்ரிக் லைட் போட்டுவிடும் அப்படின்ட்டு முதல்ல உத்தரவு பண்ணினா ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இருந்த அதிகாரிகள். அப்புறம் ரொம்ப பேர் ஆட்சேபிச்சா என்னையா வந்து அதெல்லாம் அந்த நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லை, அந்த சாஸ்திரம் எழுதி வச்சனால அப்போ இருக்கிறது தானே நெய் தீபத்துக்காக எலக்ட்ரிக் தீபம் தான் ரொம்ப புண்ணியம்னு எழுதி வச்சு பார்ப்போம், அது உங்களுக்கு தெரியாது, அதனால இந்த நாளில் நாங்கள்லாம் சாஸ்திரம் சொல்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்போ போடுறதுக்கு ஆரம்பித்தா கர்ப்பகிரகத்தில் போட்டு நல்ல இந்த டியூப் லைட் போடு அப்படின்னு சொன்னேன். ஒரு ஒரு மனுஷனுக்கு வேண்டிய உபச்சாரமாக நாம் செய்கிறோம். ஒரு ஒன்றை உட்காந்து வச்சு ஒரு ரூமில் எப்போ பார்த்தாலும் எதுக்கு டியூப் லைட்டே போட்டு வச்சுருந்தா 24 மணி நேரத்துக்கு அவனுக்கு உபச்சாரமாக அபச்சாரமாக இருக்கும்போது சச்சுன்னு சீட்டு போட்டு சொல்ல மாட்டேன். நீ சுவாமி உட்காந்துருக்க வேண்டியிருக்கு, எல்லாரும் 1,000,000,000,000 மக்கள் எப்போ பார்த்தாலும் தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு, அவர் உட்காந்து வச்சு நம்ம உபச்சாரம் தானே அங்கே பண்ணுறோம், நம்ம நாங்கள் பண்ணுறோம் அபச்சாரத்துக்கு பண்ணுறதா? அது சாமின்னு நினைச்சு பண்ணுறியா, கல்லுன்னு நினச்சு பண்ணுறியா? நீ கல்லுன்னு நினச்சு பண்ணால் ஒன்றே பண்ண வேண்டாம், நீ மட்டும் கதை விட சொல்லலாம். நீ அது ஒரு சாமியை நாம் நமக்கு பண்ணுறோம் இருக்காங்க, நம்ம வண்டி உபச்சாரத்தை அங்கே அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தினால் நம்ம நினைக்கணுங்கிற ஒரு சாநித்தியங்கிற தினம் உனக்கு இருந்தானா தான் அங்கே உபச்சாரம் பண்ணணும். அப்படி இருந்தானா இந்த டியூப் லைட் உட்காந்து வச்சுருந்துருக்கேன்னா சுவாமி அங்கே வந்து சாமி கோவிச்சுக்கிறவனே சாகம் பண்ணுவாரோ சமம் கொடுக்குறவனுக்கு அப்படின்னுட்டுலாம் சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது, நமக்கு அதிகாரம் இருக்குது போட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ இருக்கிற அதிகாரிகள் முதல்ல கர்ப்பகிரகத்தில் இருக்கிற டியூப் லைட்டையாவது எடுன்னுட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். முதல்ல சமாச்சாரம் முதல்ல ஆரம்பித்தேன், அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது காரியம், நானும் ரொம்ப நாளாக அபிப்பிராயப்பட்டு இருந்தேன், அதே மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று வந்திருக்கு. நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், இந்த அநேக க்ஷேத்திரங்களில் போய் சுற்றின்னு வரப்போ ஜெகநாத க்ஷேத்திரம்னு பூரி ஜெகநாதம்னு இருக்குது, அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் ஒரு சங்கராச்சாரிய மட்டம்னு ஒரு மட்டம் இருக்குது, பூரி மட்டம்னுட்டு சமுத்திரத்தினுடைய கரையில் ஒன்று இருக்குது. அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஊரில் இருக்கிற முழுக்க கோவிலில் இருக்கக்கூடிய நேவித்தான் சாப்பிட்றது. அந்த ஊர் டவுனில் எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேருக்கும் கோவில் நேவித்தி ஆகிடும். அது பாட்டுக்கு ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை, ஒரு பானை மிக ஒரு பானை, ஒரு பானைக்கு இருப்பேன் இப்படி பாட்டுக்கு 100 பானை, 200 பானை, 200 வரிசை அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக வச்சு நேவித்தி ஆகி இங்கேருந்து அரிசி போட்டான்னா மேல் இருக்கிற பானை கூட வெந்து போயிடும். சாதம் அந்த சாதத்தில் அங்கே அந்த சுவாமிக்கு தோஷமே கிடையாது, அந்த ஊருக்குள்ள சுச்சுவேஷன் கிடையாது. அந்த புராணத்திலே இருக்கு, நாய் இந்த பிரசாதத்தை தின்னுட்டு அதனுடைய மூஞ்சில் வலிச்சிருந்தா இருந்தானா அதை வலிச்சு நீ சாப்பிடு அப்படின்னுட்டு சொல்லியிருக்கு. அதையான வலிச்சு இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடணும், ஜெகநாதனுடைய பிரசாதத்தை அப்படின்னுட்டு சொல்றது. எல்லாம் ஒன்று கலக்க சேர்ந்துருந்தானா தெலுங்கு தேசத்தில் அந்தா ஜெகநாதம் அப்படின்னு சொல்றது பரியாசமாக சொல்றது. ஜெகநாதத்தில் தோஷமே கிடையாதுன்னு சொல்றது. பாக்கி ஊரில் இந்த மாதிரி பண்ணாலும் சரி அந்தா ஜெகநாதம் போயிருந்து அப்படின்ட்டு எல்லாம் ஒன்று கலக்க ஒன்னாக்க போயிட்டு இருந்திருப்போம். அந்தா ஜெகநாதம்னு பரியாசமாக சொல்றது. ஜெகநாத கஷேத்திரத்துலேருந்து பிரசாதம் எடுத்து நிறுவனம்னா வடக்கு இருக்கிற பைராகி எல்லாம் அந்த சாதத்தை உணர்த்து அதுதான் கையில் கொடுத்து வருவோம் பிரசாதம் பிரசாதம்ட்டு. அந்த சாதத்தையே உணர்த்து தான் ஊருக்கு கொண்டு போய் பிரசாதம் கொடுப்போம். அந்த ஜெகநாத கஷேத்திரத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் அந்த தோஷம் கிடையாதுன்னு சொல்கிறது. அந்த சாதத்துக்கு 10 செலவு வந்து தொட்ட தோஷமோ அதெல்லாம் ஒரு தோஷம் கிடையாது அப்படின்னு ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருக்கு.
அந்த ஜெகநாத கஷேத்திரத்தில் எல்லாருக்கும் சாதம், அந்த ஊர் முழுக்க அநேகமாக அங்கிருந்து தான் சாதம் சாப்பிட்டுருப்பான். அந்த மாதிரி ரெண்டு மூணு கஷேத்திரம் இருக்கு, அவடையார் ஹோல் கஷேத்திரத்துலையும் இப்படி தான் அநேகமாக அந்த ஊர் முழுக்க அதுலேருந்து சாப்பிடலாம். சிதம்பரத்துலேயும் கொஞ்சம் கொடுத்து பணம் வாங்கி பட்டாசத்துக்கு பணம் கொடுத்துட்டா சுலபமான கிரயத்தில் நம்ம ஆற்றுல பண்ணோம்னா ரெண்டு நாளுக்குன்னா அங்கே அரை நாளுக்கு வாங்கிடலாம். அவடையார் ஹோல் சிதம்பரம் இல்லைனா இதுதான் நிஜமான கம்யூனிசம், கோவில் தான் நிஜமான கம்யூனிசம். எல்லாருக்கும் சமமாக லேசாக கிடச்சி போயிடுறது, சாதம் சமப்படாமல் எல்லாம் ஒரு இடத்துல சமையல் பண்ணுறது. ஏதோ அவன் சொல்பம் வேலை செஞ்சுட்டு வந்தான்னா இவன் வீட்டில் சமையல் பண்ணினான்னா எவ்வளவோ அதில் நாலூறு பங்கு செலவில் அவன் சாப்பிட்டு விடலாம்ங்கிறது தான் பெரிய வேலை. அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள் வச்சா ஜெகநாதத்தில் ரொம்ப தீவிரம், அந்த இவ்வளவுதான் வடியார் வடிகிறதுன்னு கணக்கு வைக்கல. அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே சங்கராச்சாரிய பீட்டத்தில் இருக்கிறவளுக்கு மாத்திரம் கோவிலில் ஒரு பீட்டம் போட்டு ஒரு ஆசனம் கொடுக்கலாம், பாக்கி ஒருத்தரும் ஆசனத்தில் உட்காரப்படாதுன்னு ஒரு பழக்கம் இருந்ததுங்க. நான் போயிருக்கிறப்போ சரி இவாளும் வெளியிலேருந்து வந்திருக்காள், நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற சங்கராச்சாரியர்களுக்கு மாத்திரம் கொடுக்குறதா, வெளியிலேருந்து ஒரு பீட்டத்தில் இருக்கிற வழக்கம் கொடுக்குறதான்ட்டு இங்கே ராஜா இருக்கார், ராஜா புரியன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ட்ரஸ்டியாக இருக்குது, அவள் இங்கே இருக்கிற பண்டிதா எல்லோரும் கொடுத்து எனக்கும் அந்த மரியாதையை பண்ணுறதுன்ட்டு தீர்மானம் பண்ணினேன். தீர்மானம் பண்ணின உடனே சரி தான் நான் என்ன பண்ணேன், இங்கே நான் பீட்டம் உட்காடுறதுன்னா நான் என்ன இப்போது ஒரு சேனல் ஒரு ரெண்டு மூணு சேனல் சிலத்தில் இருக்குது, சுவாமி சிந்தாந்த போய் அவ்வளோ சிறப்பான பீட்டத்தில் வந்தான், சாமானியாக ஒரு நாலு பேர் கூட இருக்க முடியாத பீட்டத்தில் உண்டு, மரியாதையாக நம்ம போய் உட்காருவோம், அங்கே அவள் பீட்டம் கொடுக்குறதுன்றதா கூட நாம் போய் மரியாதையாக உட்காருவோம் அப்படின்ட்டு நாங்கள் போய் சின்ன பலகையாக இருக்கிற இடத்துக்குள்ள எடுத்துடுவோம்னு சொன்னேன். இங்கே இந்த ஊரில் இருக்கிற சங்கராச்சாரியர்களுக்கு கூட இந்த மாதிரி பலகம் போடுறதில்ல, ஆசனம் கொடுக்குறது ஆசனம் கொடுக்குறதுன்னா ஒரு கர்ப்பாசனமோ ஒரு கம்பளாசனமோ சின்னதாக அது மாத்திரம்தான் கொடுக்குறது, அது கூட படாது பாக்கி பேருக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வெக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படி அங்கே பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தேன், அது கூட அதுவும் பெரிய உலகத்தில் ஆரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்குறதுங்கிற மரியாதை, ஒரு சின்ன வியூவில் உட்காராம அதுக்கு கீழே ஒரு துணி மாதிரி ஒன்று போட்டுட்டு உட்காருறதுங்கிறது அதுதான் சுவாமி சன்னத்தில் பெரிய காரியம் அதை இது பண்ணுறதுன்ட்டு அங்கே பண்ணிட்டுலேருந்து வெக்கமாக போச்சு எனக்கு. அப்புறம் நம்ம ஊரில் வந்து பார்த்தேன், அதுக்கு எடுத்தால் அங்கேருந்து யாத்திரை வந்தேன், அப்போ எண்ட மூணு போர்டு ஏற்பட்டு எல்லாம் வச்சோம். கோவிலுக்குள்ளே நாற்காலியும் மேஜையும் அவள் வரவாளுக்கு அதிகாரிகள் வந்தாலும் அவளுக்கு மரியாதையும் அவளுக்கு காஃபியும் அவள் சாப்பிட்றதும் இங்கே இதுகளும் பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போட்டுது. இதனால் எத்தனையோ பேர் பக்தர் தெரியுது, எத்தனையோ பேர் பக்தாலாம் வராளே, அவள் இவளை காட்டிலும் இவள் பாட்டுக்கும் அங்கேருந்து உட்காந்து பாட்டுக்கும் சட்டையெல்லாம் போட்டுட்டு கால் சட்டையை போட்டு பூட் சுட்டும் போடுறாள் நம்ம தெரியல, அவளையும் போட்டுட்டு இவாட்டும் நாக்கால் உட்காந்துக்கு வருது, பக்தாலாம் வரவாது, இவா வந்து வேலைக்கு வரவா சம்பளம் வாங்கிட்டு செய்யறவா, இவா பக்தால இருக்கிறவா கொடுக்குறவா சுவாமியோட பக்தியா வரவா, சுவாமிக்காக ஏற்பட்ட இடம் இது, சுவாமியோட வீட்டில் இவெல்லாம் வந்து நாற்காலி மூட்டுனு இருக்காலி மூட்டுனு இங்கேயானு உட்காருதுன்னு தானே, இது என்ன ரொம்ப பெரிய அபச்சாரம் இருக்கு. நாம் ஜெகநாதத்தில் பார்த்ததுக்கும் இதுக்கும் அபச்சாரமாக இருக்கே, இது என்னடாது இவ்வளவு திடீர்னு இப்படி இந்த ராஜாங்கத்தில் எடுத்துன்றதுக்கு இவ்வளவு அக்கிரமாக வந்துட்டுன்னு எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. அதுக்கு ஏதோ ஒரு நிலத்தில் சொல்லவும் சொன்னேன், இப்போ அதுக்கு மாறுதல் நீங்கள் தானே நாற்காலி கறி போட்டு உட்காடுறது ஆஃபீஸ் பண்ணுறதானா கோவிலுக்கு வெளியில் பண்ணுங்க, உள்ளே பண்ணுறதானா மேஜையை போட்டுண்டு வெண்ணெய் இது போட்டுண்டு கீழே உட்காந்து ஆஃபீஸ் பண்ணுங்கன்ட்டு இப்போ சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கா, அதே அவளுடைய நல்ல எண்ணத்தை காட்டுறது. அதான் நான் ரெண்டு சொன்னேன், உள்ளே கர்ப்பகிரகத்தில் சுவாமி கெப்பகத்தில் டியூப் லைட் போட்டு அவர் கண்ணு வேணும் அவர் தலைவலி எடுக்க முடியாது பண்ணுறதை காட்டணும், அது ஒன்று நிவர்த்தி பண்ணினா இப்போ இந்த காரியம் ஒன்றும் நிவர்த்தி பண்ணியிருக்கா. இது ரெண்டும் ஒரு நல்ல அறிகுறியாக இருக்குது. இப்போ இருக்க முடியாத அதிகாரிகள் பண்ணினது மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதிகாரிகள் பண்ணது திருப்தியாக இல்லாமல் இருக்குன்னா திருப்தியாக இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல, இருந்தால் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். திருப்தியாக இல்லாமல் இருந்தானா ஏதோ அவள் நம்ம சொன்னதை கேட்கக்கூடியதாக இருந்தானா இதுதானே, இதானோ தனியாக வேணா வாழ்ந்து சொல்லலாமே செய்கிற இவள் செஞ்சது ரெண்டு காரியம் தானே இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறது வந்து இந்த உலகத்துக்குள்ளே எந்த இடத்துல நமக்கு சுத்தமாக ஈஸ்வரனிடத்தில் நாம் சுத்தமான வஸ்துக்களை அர்ப்பணம் பண்ணிடுவானா நமக்கும் எல்லாம் சுத்தமாக கிடைக்கும். இல்லைனா நமக்கு அங்கே எப்படி அர்ப்பணம் பண்ணுறோமோ அப்படி தான் இங்கேயும் நமக்கு இருக்கும். அங்கே அழுகல் அர்ப்பணம்னா நமக்கெல்லாம் அழுகலாக போயிடும். அந்த மாதிரி அங்கே அழுக்க அர்ப்பணம் பண்ணிங்கன்னா இங்கே உள்ளே அழுக்காக போயிடும் நமக்கு. அதனால் உலகத்துக்குள்ளே அழுக்கு துணிங்கடனா சுவாமிக்கு தான் அப்படின்ட்டு அப்படி இருக்கிற தேசத்தில் கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு தான் உலகத்துக்குள்ளே பெரிய அழுக்கு துணி கருப்பு துணி அப்படின்னு இருக்கு நம்ம இதில். அது நமக்கு தான் அப்படி, நமக்கும் அப்படி தான் நம்ம உள்ளே அழுக்காக போய்டுறது. அதனால் அந்த ஞாபகம் நான் வச்சுருந்தோம்னா அது பண்ண மாட்டோம், அங்கே சுத்தமாகவே இருக்கணும், இருக்கிறதுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். அதையும் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கேன்.
அந்த மாதிரி. அதனால் அந்த ஒரு அந்த வஸ்திரத்தை சுத்தமாக பார்த்துக்கணும்னு அது இவா போட்டு என்ன பண்ணுறது அங்கே இருக்கிறா பார்த்துக்கணும். பாக்கி ரெண்டு காரியமும் டியூப்லைட் எடுத்துடலாம், இந்த ஆஃபீஸ் எடுத்துடலாம், டைரக்டான காரியம் அது. எப்படி இருந்தாலும் அது அங்கே கிட்ட இருக்கிறதா கைங்கறி பண்ண விஷயத்தில் அது ஒவ்வொருத்தரத்துலையும் போய் பார்த்து பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் அதில் பக்தர்களுக்கெல்லாம் அதில் பக்தி இருக்கணும். அந்த பக்தர்களுக்கெல்லாம் பக்தி இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு துணியை கூட நான் தோச்சாவது கொடுக்குறேங்கணும். இல்லை ஆனால் அப்பப்போ அவன் எடுத்துன்னு போனாலும் போட்டு நான் ஒரு புது துணியாக நல்ல துணியாக அப்பப்போ பார்க்குறப்பாவது நான் ஒரு சின்ன துணியை கொடுத்து கொடுத்து சுவாமிக்கு தர்ப்பணம் பண்ணு தர்ப்பணம் பண்ணுன்னு நாம் கிட்ட இருக்கிறவர்கள் இல்லையாவது நான் பண்ணிட்டு இருக்கணும். ரெண்டாவது ஆறானுங்க இந்த அதிகாரிகள்ட இந்த மாதிரி அழுக்கா இருக்கேன் நான் வந்து நீங்கள் வச்சுக்காதப்பா நான் சொல்லிவிடுவேன் அவள் கூட உத்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஞாபகம் படுத்தணும் அவளுக்கு. சரி அப்படி ஞாபகப்படுத்துறப்பாவது ஏதாவது புகார் பண்ண போறானேன்னு அவளுக்கு ஒரு யோஜனை இருக்கணும். அங்கே இருக்கிறவளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பயம் பக்தி ரெண்டோடையும் கலந்து நாமும் கொஞ்சம் நயமாயும் சொல்லணும் பயமாயும் சொல்லணும். அது எல்லாருடைய பொறுப்பு அது இருக்கும். எல்லாருடைய பொறுப்பு இருந்தால் தான் அங்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அவள் உத்தரவு போட்ட வரைக்கும் அவளுக்கு பண்ணி உண்டு. அதனால காரியம் நடக்கிறதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த காரியத்தை நடத்தணும் நம்ம. அந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு காரியம் கொஞ்சம் அனுகூலமாக செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இன்னும் சில இடிஞ்ச கோவில்கள் கொஞ்சம் ரிப்பேருக்கு சொத்து இல்லாத கோவில்களுக்கு கூட கொஞ்சம் அவளுக்கு இந்த இது வாங்குறால இப்போ என்ன வாங்குற கண்ட்ரிபியூஷன் வாங்கி கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அந்த பணத்திலிருந்து கொஞ்சம் இடிஞ்ச கோவில்கள் இடிஞ்ச கோவில்கள் அந்த மாதிரி ரிப்பேர் பண்ண வேண்டிய கோவில்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறா கொடுத்துருக்கா அதுவும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கா. அதே மாதிரி பூஜை கீஜைக்கு சொத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக எடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அது ஒரு காரியம். இது எல்லாத்தையும் காட்டிலும் அந்த பூஜை சிற்பம் கோவில் கலைகள் அது அப்படியே நடந்து கைங்கறி பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடம் வச்சு அதை நடத்துறது ரொம்ப நல்லது. அநேக குழந்தைகள் சரியா ஏழைகளுக்கு உபயோகப்படுத்துறது தான் கிடைச்சது உபயோக உத்தேசம் அவளுக்கு. அந்த ஏழைகளுக்கு இது படிக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வைத்தியசாலையும் வைக்கலாம். அந்த வைத்தியசாலையிலையும் எல்லாரும் வந்து படிக்கலாம். அதில் நம்ம நாட்டு வைத்தியங்களையும் அதில் கற்றுக் கொடுக்கலாம். அதுலேருந்து வரவாளுக்கெல்லாம் உபகாரம் பண்ண முடியாது செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் வச்சா ஸ்கூலுக்கு அங்கமாக ஒரு வைத்திய ஸ்கூலையும் வச்சு அதுலேயும் வரவாளுக்கெல்லாம் என்னாம இந்த மருந்து இருந்து இதெல்லாம் கொடுக்கலாம். எல்லாம் கோவில் தெய்வ தெய்வீக சம்பந்தமான காரியத்தை அனுசரித்தே இந்த காரியங்கள்லாம் நடத்தலாம் அவளுடைய. அது கொஞ்சம் அதிக பணம் ஏன்னு இருந்து தானே அதிக பணம் இருக்கிறதுக்கே இடம் இருக்காது. சரியாக எல்லா காரியம் நடத்துன்னு வந்தவானா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காரியம் தான் சிவனை செய்கிற தனியாக இந்த காரியங்களே தப்பு. கோவில் இதுன்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதான் ஏதோ நாம் மட்டும் லௌகிக்கமாக அதை செலவழிக்கணும்னா இவன் சமுத்திரத்தில் பெருங்காயங்களுக்கு மாதிரி இருக்கும். ஒன்றுமே கிடைக்காது அவளுக்கு லௌகிக காரியத்துக்கு. எவ்வளோ இருந்தாலும் போகாது, இத்தனை கோவில் இருந்தாலும் போகாது, இன்னும் 1000 கோவில் இருந்தாலும் போகாது, இவனாக போயிடும் எல்லாம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு அவளுக்கு கொஞ்சம் எண்ணம் இருக்குதுன்னு தெரியுது. இப்போ அதிகாரியில் இருக்கிறவளுக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டுருக்காள்னு தெரியுது. அந்த மாதிரி மாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அப்படியான ஓரியன்டல் ஸ்கூல்ஸை வச்சு அதில் கோவிலுக்கு வேண்டிய கலைகளுக்கெல்லாம் ஒரு வாத்தியாரை வச்சு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கூட உபகாரம் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கலைகளை புரிஞ்சு பண்ணலாம். ஏழை பூஜை எதுவும் நடக்காத பொருளுக்கு பூஜைக்கும் கொஞ்சம் சௌகரியம் பண்ணலாம். அதோட கூட இந்த இன்னொன்று செய்யலாம்னு உத்தேசனுக்கு இப்போ பூஜை பண்ணி இருக்கிறவா இருக்காள், இப்போ பூஜை பண்ணிருக்கிறவா, ஒரு கையம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறவா, இல்லை கோவில் மணியானியோ அதிகாரிகள் அப்படி இருக்கிறவா, அப்படி இருக்கிறவாளெல்லாம் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் அக்ஷரம் வரக்கூடிய வாழ் எல்லாரையும் அந்த ஊர் தேவாரம் இதாமனா வேறு விசேஷமான ஒரு தேவாரம் இல்லை அந்த க்ஷேத்திர புராணத்தில் 10 ஸ்லோகம் அந்த அந்த இப்போ பெருமாள் போனால் சில இடங்களில் பரம்பரையாக நட்டு பண்ணிச்சுட்டுருக்கா ஒரு வழக்கு எடுத்துட்டு அந்த சுவாமியினுடைய ஸ்லோகத்தை தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஆழ்வார் பாட்டிருக்கிற பாடுறதுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அந்த பாதத்தை காட்டி சிரசை காட்டி தரிசனம் பண்ணி வச்சு இந்த மாதிரி பாடியிருக்கார் ஆழ்வார் இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லியிருக்கு இதில் புராணத்தில் அப்படின்னு கொஞ்சம் 2 ஸ்லோகம் 2 தமிழ் இது கொஞ்சம் சொல்லி காட்டுறானவங்களுக்கு பெருமாள் மாத்திரம் சிவங்கோவில் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லுனா கூட அவட்டும் போய்ட்றா அவட்டும் இவாளுக்கு தெரியாது அவட்டும் போய்ட்றா ஒன்றுமே தெரியாது அவளுக்கு. அவளுக்கும் கொஞ்சம் அநேகமாக தப்பாக சொல்லிட்டுருப்பா நல்லா சுத்தமாக சொல்கிறது சில இடங்கள்லாம் சொல்லுவா அது அபசம் சுத்தமாக சொல்லிட்டு இருப்பா. அவளும் ஒரு பழக்கத்தினாலும் பெருமாள் இல்லையோ அவளையும் கொஞ்சம் சுத்தமாக சொல்ல சொல்லி அந்த க்ஷேத்திரத்துக்கு ஏற்பட்ட புராண ஸ்லோகங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டுகள் அப்படி சொல்கிறவாளுக்கு இப்போவே ஏழையாக இருக்காவா அப்படி சொல்கிறவாளுக்கு ஒரு 5-10 கூட இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த மாதிரி நட்டு பண்ணிவிட்டா கூட ஒரு 5 ரூபா கொடுக்குறேன் கூட ஒரு 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டா அவள் இஷ்டமாக அத்தனை பேர் நட்டு பண்ணிவிடுவா அங்கேருந்து. இப்போவே அவளுக்கு ரொம்ப ஜீவனம் குறைச்சல் அந்த ஜீவனத்தை கொஞ்சம் கூட கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு கோவிலையும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு அதில் அதில் இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க முடியாத கோவிலேருந்து அதுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு கொஞ்சம் எங்கேயான சர்ப்ளஸ் இருக்குது தானே அது எப்படி மாற்றுறதுன்னா இந்த மாதிரி புதுசாக இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு பள்ளிக்கூடம் வச்சு விடலாம். இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு
இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நட்டுமணி வச்சுக்கலாம்னா நட்டுமணி அந்த க்ஷேத்திரத்தையோ அல்லது அந்த க்ஷேத்திரத்துக்கு தனியாக புராணமோ தனியாக தேவாரம் இல்லைன்னா பொதுவாக ஈஸ்வரனை பற்றின ஸ்தோத்திரங்களோ ஈஸ்வரனை பற்றின முடியான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களோ வாசிக்கிற முடியான பிரபந்தங்களோ அதுகளை தான் 4-5 அப்படி 4-5 நட்டுமணா கூட போகிறவனுக்கு 5 ரூபா இன்க்ரிமெண்ட்னா கொஞ்சம் அவன் நல்லாவும் செய்வோம். சரியாக ஒரு பஞ்சாட்ச உபதேசம் பண்ணணும், பண்ணிட்டு வரணும், அக்ஷாட்ச உபதேசம் பண்ணிட்டு வரணும், நித்தியம் ஜபம் பண்ணணும். அப்படி நீ நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருந்தியானா உனக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதுக்கு இந்த சர்ப்ளஸ் உபயோகப்படுறது. இந்த மாதிரி இந்த 2-3 காரியங்களை அவன் செஞ்சாலன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வழியிலேயே வந்துட்டு இருக்கானா தோன்றது. இப்போ இருக்கிற புது உத்துகளை பார்த்துவானா நான் இந்த ஆஃபீஸில் நாற்காலில் உட்காரப்படாதுன்னு நான் நினச்சது ஒரு 10 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். நான் வடக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு 20 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். அது இப்போ கொஞ்சம் பூர்த்தியாச்சு. இந்த டியூப் லைட்டும் எனக்கு இது பிடிக்காமல் இருந்தது, அதுவும் கொஞ்சம் சௌகரியமாச்சு. வஸ்திரங்களுக்கும் ஒரு ஒத்துழைப்பு போட்டிருக்கேன். பாக்கி இருக்க முடியாது. இந்த பள்ளிக்கூடம் அமைக்கிறதும் இந்த மாதிரி அந்தந்த கோவில் இருக்க முடியாத நிவாளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதும் ஆகும். பாடசாலைன்னா சொல்கிறேன், நான் இது புது சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு 2 ரூபா கொடுக்குறது, அவன் 5 ரூபா கொடுக்குறது, அவனுக்கு 2 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா கூட 10 ஸ்லோகம் நட்டு பண்ணிடுவோம். அங்கே இருக்கிறவன் வர வாழ்க்கெல்லாம் சொல்லி ஆகணும் நின்றுட்டு சொல்ல சொல்ல அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி வழியில் அது கொஞ்சம் அசீர்வதி பண்ணியா நம்ம ஆகம பாடசாலையில் தான். அந்த நான் சொன்ன பாடசாலையில் ஆகம பாடசாலைன்னு தனியாக ஆரம்பிக்கக்கூடாது. இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கணும், ஓரியன்டல் ஸ்கூல். அதில் ஒவ்வொரு கலைக்கும் வைக்கணும். அதில் எவனவன் வந்தாலும் அவனுக்கும் இருக்கணும். இல்லை அந்த கோவிலுக்கு அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவனே வந்தான்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அவனுக்கு உபகாரம் பண்ணணும், ஸ்டைபெண்ட் கொஞ்சம் கூட கொடுக்கணும் அவனுக்கு. இந்த மாதிரி முறையில் இதை செஞ்சா தேவையில்லைன்னு தோன்றது. இதையும் அவள் செய்வாள்னு நினைக்கிறேன். அந்த இந்த மாதிரி அபிப்பிராயம் அவளுக்கு கொஞ்சம் இருந்துருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் என்ன நடந்ததுன்னா ஜனங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் தெய்வம் பக்தி அதை கொஞ்சம் நம்பிக்கை விடணும். ஒன்றும் இல்லாமல் பாகடைஞ்சு கிடந்ததுன்னா என்னத்தையோ அவன் மட்டும் அழுகு துணி கட்டிட்டு அவன் மட்டுக்கும் அனாச்சாரமாக இருந்துருந்தானா நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கே நம்ம குறிச்சி தோணல. ஒத்துவும் கோவிலுக்கு வரலன்னா அவன் இஷ்டப்படி அவன் மட்டும் பண்ணிட்டு போகிறான். கோவிலுக்கு போயிட்டு இருந்தா தான் அவன் என்ன வருவான், அவன் என்ன இருந்தால் தான் நம்ம கோவிலுக்கு போகணும்னு நமக்கும் தோணும். இது ஒன்று சிங்கிளிப்படையாக இருக்குது சமாச்சாரம். முதல்ல அவளையும் சுத்தப்படுத்தணும். நாமும் எப்படி இருந்தாலும் நாம அதை விடப்படாது, போய் பார்த்து அது நல்லா இருக்காங்கிறது கவனிச்சுருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நல்லா இங்கே நடக்கணுங்கிறத நம்ம கவனிச்சுருக்கணும், ஜனங்களும் கவனிச்சுருக்கணும். இவ்வளவும் பண்ணி ராஜாங்கத்தோட மாத்திரம் இருக்கக்கூடாது, ஜனங்களுக்கும் அதில் ஒரு சிரத்தை வேணும். அதெல்லாம் நல்லா நடக்கிறதா நடக்கலையாங்கிறத பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறது ஒன்று இருந்தால் தான் அது எல்லாத்தையும் காட்டும் பெரிய ராஜாங்கம். அது ஏன்னா பப்ளிக்லேயும் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு வேணும். நம்ம கோவில் சொன்னோம்னா நம்ம கோவில் நல்லா நடக்கிறதா நடக்கலையாங்கிறத நம்முடைய ஒரு பொறுப்பாக வச்சுட்டு நடத்தணும். ஒரு மாரியம் கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு பிடாரி கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோவிலுக்கும் அது அதுக்கு ஏற்பட்ட முறையில் அது இப்போ மாரியம்மன் கோவில் பிடாரியம்மன் கோவில் கூட அந்த அம்மனை பற்றி 2 ஸ்தோத்திரங்கள் அவனுக்கு நட்டு ஒன்று சொல்லணும், அவனுக்கு ஏதானும் 1 ரூபா கொடுக்குறேன்டான்னு சொல்லலாம். அதுக்கு இருந்தாப்புல அந்த வருமானத்துக்கு இருந்தாப்புல கிராம கோவிலுக்கு முதற்கொண்டு அது கொஞ்சம் நல்லா நடக்கலாம் பண்ணலாம். அது தவிர இந்த பாரத நடக்கிறதுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் விசேஷமாக நடக்கிறது. அந்த மாதிரி ஊராரெல்லாம் சேர்ந்து நடத்துகிறா பாரதத்துக்கு. அந்த பிரச்சாரம் வந்து தேவஸ்தான எண்டோமெண்ட்டில் சில பேர் உபன்யாசத்துக்காக அங்கங்கே பிரச்சாரத்துக்கு வைக்கிறா. உபன்யாசத்துக்கு பிரச்சாரம் வைக்கிறதுக்காரணும் இந்த பாரத பூசாரி போனானே அவனுக்கு தானும் ஒரு அவள் ஊரார் கொடுக்கறதோடு கூட இவன் ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட கொடுக்குறதுன்னு வந்தானா அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவான் சேர்ந்தாவில். அந்த பாரத பூசாரி பண்ணுறவனுக்கே கவர்மெண்ட்டில் எண்டோமெண்ட்லேருந்து கொஞ்சம் அவனுக்கும் கொடுக்குறான். என்ன கோவிலில் வந்து இடத்துல காமதேவத்தைகளுடைய கோவிலையும் அது நம்ம இது பண்ணுறதாகும், என்கரேஜ் பண்ணுறதாகும். இந்த பாரதம் சொல்லிட்டு இருக்கான் அநேக இடங்களில். இவன் என்ன மத பிரச்சாரம் மத பிரச்சாரம்னா பாலிடிக்ஸ் லிடிக்ஸ் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எல்லாம் கலந்துடுறாங்க போய் லெக்சர் பண்ணா அவன் பாரத பூசாரி அதெல்லாம் சொல்லி சொல்ல மாட்டான். அவன் இருக்கிற சாஸ்திரத்தில் இருக்கிறத அவன் சொல்லுவான். அதில் அவனுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணிடலாம்னா அந்த கலையும் வர குறையாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இவளும் என்கரேஜ் பண்ணலனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழிகளில் அவன் செஞ்சாலன்னா நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதா அந்த அதிகாரிகளை நமக்கு யாரும் தெரிஞ்சவாட்டிருந்தாலும் அவன் போய் இந்த அபிப்பிராயங்களை தான் நம்ம சொல்லலாம். தனித்தனியாக ஸ்நேகம் வரவில் நம்ம சொல்லி ஏற்பாடு பண்ணலாம். நாமும் நம்மால் ஆன வரைக்கும் இது கைங்கரியத்துக்கு பிரயத்தனம் பண்ணலாம். அந்த மாதிரி கல்வி பண்ணலாம் கோவிலுக்கு. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஒரு இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் பிள்ளையா பிள்ளையங்கட்டிலன்னு ஒரு கட்டில் இருக்குது, பாளையங்கோட்டையில் இருக்குது. பாளையங்கோட்டையே பிள்ளையங்கோட்டை தான் நமக்கு இல்லை, பிள்ளையங்கோட்டை தான் நான் பாளையங்கோட்டை கட்டில் சரி அந்த ஊரில் இருக்கிறது காரணம் பிள்ளைங்கட்டிலன்னு ஒன்று இருக்குது. அந்த கட்டிலையில் அநேகமாக ஒரு 80,000 ரூபா அநேக ஊர்களில் நிலமை இருக்குது அந்த கட்டிலைக்கு.
அந்த கட்டளையிலிருந்து அநேக கோவில்களுக்கு ஒரு கால பூஜை இப்ப பச்சை மேதையார் கட்டில மாதிரி, இப்ப மணந்தையார் கட்டில பச்சை மேதையார் கட்டில இங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்க ஒரு கட்டில இருந்து பச்சை மேதையார் கட்டிலன்னா எல்லா ஊர்லயும் இருக்கு. புத்தரோட ஊர்ல இருக்கு, கும்பகோணத்தில் இருக்கு, சிதம்பரத்தில் இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துலயும் பச்சை மேதையார் கட்டில இருக்கு. அந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு காலத்துடைய பூஜை அது வந்து நடந்துருது. அந்த கட்டளைகளுடைய திருத்தியாவசரத்தில் வந்தார் அவர். நான் காஞ்சிபுரத்தில் வந்து நோக்கணும், காஞ்சிபுரத்துலேயே இருந்தார் அவர் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும். இப்போ அப்படியே போட்டு அந்த கட்டளையில் உண்டே போட்டிருக்க அவரை அவர். அது தவிர காஞ்சிபுரத்தில் இன்னொருத்தர் இருந்தார், இவர் பேரோடய இன்னொரு கைங்கிரி பண்ணி இருந்தார் ஒருத்தர். அவர் இப்படியே இந்த அநாச பிரதேசங்களில் சம்ஸ்காரம் இந்த கோவிலில் அவர் அவர் சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்தார் ஒருத்தர். இந்த அநாச பிரதேசங்கள் இருந்தானா அவர்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற கைங்கரியம், பாக்கி இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி இருந்தானா வடக்கம் பிரசாதம் கொடுக்குற கைங்கரியம், இந்த மாதிரி நல்ல ஒரு திருப்பாவை திருப்பாவை இந்த மாதிரி உற்சவங்கள் பண்ணுற கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில். இவர் இசிடிஆர் இருந்தார் காஞ்சிபுரத்தில், இப்போ பாளையங்கோட்டில் இருக்கிறவர். அவரும் காஞ்சிபுரத்தில் ஒரு சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்து இந்த கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். மடத்திலிருந்து கேட்டுட்டு நான் சொல்கிறபடி பண்ணிட்டு இருந்தேன். இவர் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர், பேர் மட்டும் ஒரே பேர். காஞ்சிபுரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருந்தால் நிச்சயம் மடத்துக்கு வந்துருப்பார் இவர் ரெண்டு பேரும். இவர் ரெண்டு பேரும் சேர்த்து இப்போ பாளையங்கோட்டில் போட்டிருக்கா, அவரையும் பாளையங்கோட்டுக்கு மாற்றிட்டா, இவரையும் பாளையங்கோட்டுக்கு மாற்றிட்டா. இப்போ பாளையங்கோட்டையில் ஒருத்தர் வந்துருக்காருங்க, அவர் இந்த கட்டளைக்கு இவராக இருக்கார், சீட்டு வயசில் இருக்கார். அவர் அவரை பார்த்த உடனே ஞாபகம் வந்து எனக்கு இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கோவிலுடைய பணத்தை எந்த மாதிரி அந்த சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அது எப்படி உபயோகப்படுத்தலாம்ங்கிற சர்ப்ளஸ் வர்றதுங்கிறதே சந்தேகம். சர்ப்ளஸ் உண்டு பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி உபயோகப்படுத்தலாம்ங்கிறத என்ன அபிப்பிராயத்தை நான் அது காதல் விட முடியாது சொல்லணும்னுட்டு நினச்சிட்டு இருந்தேன். இவர் வந்த உடனே சந்தர்ப்பம் பண்ணியிருந்து ஓஹோ இன்னைக்கு சொல்லிடலாம் அதுன்னுட்டு ஒரு சிலிண்டர் இருந்தால் இந்த மாதிரி இது நடக்கிறதுன்னுட்டு அதனால சொல்லலாம்னுட்டு. இப்போ அதிகாரிகள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கா, அனுகூலமாக இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு காதில் விழுந்துருந்ததுன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். பற்றியாகத்தான் ஏதோ ஈஸ்வரனுக்கு நம்ம செய்யறது, ஏழைகளுக்கெல்லாம் செய்யறது வேற இல்லை, ஈஸ்வரனுக்கு செய்யறது இல்லை. ஈஸ்வரனுக்கு செஞ்சு தன் மூலமாக ஈஸ்வர சக்தியோடு ஏழைகள்லாம் சாப்பிட முடியா ஒரு வழி கேட்டதான் நம் க்ஷேமம் லோகக்ஷேமமாக இருக்கிறதுக்கு காரணம். நம பார்வதி பதையே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாதபூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நம. சந்நியாசாஸ்ரம சிகராய நம. காஷாய தண்டதாரிணே நம. சர்வ பீடாபஹாரிணே நம. சுவாமிநாத குரவே நம. கருணாசாகராய நம. ஜகதாகர்ஷண சக்திமதே நம. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நம. ஓம் பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நம. தர்ம பரிபாலகாய நம. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நம. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நம. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹா.
பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, பிரம்ம விஷ்ணு சிவைக ஸ்வரூபாய நமஹ, காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ, கைலாச சிகரவாசாய நமஹ, ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ, சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ, லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ, ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ, சர்வ பாபஹராய நமஹ, தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ, பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ, சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ, சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ, சர்வலோக பிதாமஹாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ, ருத்ராக்ஷ க்ரீடதாரிணே நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசராச்சர வியாபகாய நமஹ, அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ, மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ, அபயஹஸ்தாய நமஹ, பயாபகாய நமஹ, யஜ்ஞ புருஷாய நமஹ, யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ, யஜ்ஞ சம்பன்னாய நமஹ, யஜ்ஞ சஹாயகாய நமஹ, யஜ்ஞ பலதாய நமஹ, யஜ்ஞ பிரியாய நமஹ, உபமான ரஹிதாய நமஹ, ஸ்பட்டிக துளசி ருத்ராக்ஷ ஹார தாரிணே நமஹ, சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ, ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ, தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ, கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நமஹ, சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ, அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ, குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ, கனகாபிஷிக்தாய நமஹ, ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ, சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ, மூக வாக்தான நிபுணாய நமஹ, நேத்ர தீக்ஷாதானாய நமஹ, த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ, கான ரசப்ரியாய நமஹ, பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ, சகல கலா சித்திதாய நமஹ, சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ, அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ, பாதயாத்ரா பிரியாய நமஹ, நானாவித மத பண்டிதாய நமஹ, ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ, ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ, தர்சனானந்தாய நமஹ, அத்வைதானந்த பரிதாய நமஹ, அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ, ராமகதா ரசிகாய நமஹ, வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ, ஹிருதய குஹாசயாய நமஹ, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ, கேதாரேஸ்வரநாதாய நமஹ, அவித்யாநாசகாய நமஹ, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ, லிங்கஸ்வரூபாய நமஹ, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, சரணாகத வத்சலாய நமஹ, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, டமருகநாத வினோதாய நமஹ, விருஷபாரூடாய நமஹ, துர்மத நாசகாய நமஹ, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ,
மிதாஹாராய நமஹ, மிருத்யுமோசக சக்தியாய நமஹ, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ, தாசானுக்ரஹ காரகாய நமஹ, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ, சர்வலோக க்யாத சீலாய நமஹ, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ, பரமேஷ்டி குருப்யோ நமஹ, பராத்பர குருப்யோ நமஹ, குரு பரம்பராபியாம் நமஹ, குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே
கோயில் குண்டையும் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதன் ஆடுமே டையிலாவுடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து மூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனைக் காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலை மகள் காண திருச்சிற்றம்பலம் பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.